திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் கடைசி நாள் உற்சவமான நேற்று சண்டிகேஸ்வரர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் கடந்த 17ஆம் தேதி 64 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு திருக்கார்த்திகை தீப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றதைத் தொடர்ந்து 10 நாட்கள் முடிவில் நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டு சுமார் 45 லட்சம் பக்தர்கள் தீப திருவிழாவை காண வந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. நேற்று திருக்கார்த்திகை தீப திருவிழாவான கடைசி நாள் உற்சவமான சண்டிகேஸ்வரர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சண்டிகேஸ்வரர் பெருமானுக்கு நேற்று மாலை சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு 16 கால் மண்டபத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த உற்சவத்தில் 100 கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரகுரா என்ற சக்தி கோஷத்துடன் சண்டிகேஸ்வரரை வழிபட்டு சென்றார்கள்.